சென்னை உள்ளகரம் அருகே பாதாள சாக்கடை குழியை எட்டி பார்த்த முதியவர் குழியில் விழுந்து உயிரிழந்தார். உள்ளகரம் பகுதி பிரதான சாலைகளில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இடையூறாக உள்ள பாதாள சாக்கடை குழாய்களை மாற்றியமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக தோண்டப்பட்டிருந்த குழியை அவ்வழியாக சென்ற முதியவர் ஒருவர் எட்டி பார்த்துள்ளார். அப்போது கால் இடறி குழியில் விழுந்துள்ளார். அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அவர் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். விசாரணையில் முதியவர் உள்ளகரம் பாலம்மாள் நகரைச் சேர்ந்த நாராயணன் என்பது தெரியவந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் வாடிக்கையாளர்களின் பெயரில் போலியாக கடன் வழங்கி 28 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இந்தியன் வங்கி மேலாளரை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுநகர் பகுதியில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் சரவணன் என்பவர் கடந்த 2018 முதல் மேலாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் வாடிக்கையாளர்களின் பெயரில் போலியாக கால்நடை கடன், பயிர்க்கடன் உள்ளிட்டவற்றை வழங்கி அதனை சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் தனது நண்பரின் வங்கி எண்ணுக்கு மாற்றம் செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார். 4 ஆண்டுகளில் இதுபோல 28 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்தது. இந்தியன் வங்கிக் கிளையில் புதியதாக பொறுப்பேற்ற மேலாளர் கார்த்திக் பிரபு மாவட்ட குற்ற தடுப்பு பிரிவில் புகார் அளித்ததன் அடிப்படையில் சரவணனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா்.